கூட்டணி பொறுத்தவரையில் எல்லாமே வந்து கூட்டணி தர்மன்ற அடிப்படையில் எல்லோருக்குரிய அந்த முறைப்படி மரியாதை முக்கியத்துவம் உண்டு. அதனால் ஒரு ஒரு படத்தை வச்சு அதை வச்சா மரியாதைலாம் நினைக்கூடாது. அதனால் கண்டிப்பாக கூட்டணி தர்மத்தின்படி தான் நாங்கள் செயல்படுவோம். அதில் நாங்கள் முன்ன வச்ச காலம் பின்ன வைக்கிறது இல்லை. முதல்ல வந்து கூட்டணியோட பெயர் வேறாக இருந்ததுன்னு சொன்னாங்க. திரும்ப கூட்டணியோட பெயர் திருத்தப்பட்டது. அதுக்கடுத்து அந்த பெயரை எடுக்கப்பட்டிருக்கு. ஒரு டைப்போகிராஃபிக்கல் எரர்னு இருக்கு. டைப் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி வந்து அந்த சில மிஸ்டேக்ஸ் நடக்கும். அந்த மாதிரி வந்து அது வந்து பிரிண்ட்டும் பண்ணும்போது அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு முற்போக்குன்ற அந்த வேர்டு சேர்த்த பிறகு கரெக்டாக அது பிறகு போட்டாச்சது. ஹலோ, அது ஒரு பிரச்சனையும் இல்லையே. அது டெல்லி போனதுக்கப்புறம் எதுங்க அந்த பேரை மாற்றி அதை அதெல்லாம் வந்து அவர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எந்த காலத்துலையும் கொடுத்தது கிடையாது. அந்த மாதிரி என் கட்சி விவகாரங்களில் உள் விவகாரங்களில் என்றைக்கும் பிஜேபி தலையிட்டு தான் கிடையாது. அதனால் எங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு டைப்போகிராஃபி எரர் மாதிரி வந்து எழுதப்பட்டது, அது சரி பண்ணப்பட்டது. பிஜேபி தலைவர்கள் படமும் அகற்றப்பட்டிருக்கு. என்னங்க பிஜேபி தலைவர்கள் படம் இல்லை, தமாக தலைவர் அவங்க படம் இல்லை. இல்லை, அதாவது கூட்டணி பொறுத்தவரையில் எல்லாமே வந்து கூட்டணி தர்மன்ற அடிப்படையில் எல்லோருக்குரிய அந்த முறைப்படி மரியாதை முக்கியத்துவம் உண்டு. அதனால் ஒரு ஒரு படத்தை வச்சா அதை வச்சா மரியாதைலாம் நினைக்கூடாது. அதனால் கண்டிப்பாக கூட்டணி தர்மத்தின்படி தான் நாங்கள் செயல்படுவோம். அதில் கூட்டணி யாரு எதுங்க இல்லை இருந்த தேர்தலில் கூட்டணி கட்சியினருடைய தலைவர்கள் புகைப்படம் இடம்பெறுவது வழக்கம். ஆனால் இதில் எதுவுமே இல்லை. அப்போ பாஜக வந்து அதிமுகவினுடைய கூட்டணி இல்லை என்பதை எடுத்துக்கொள்ளலாம். இல்லை இல்லை, இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில் எங் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி, அகிலேந்திய ரீதியில் ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணி. இதுதான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், அகிலேந்திய ரீதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி. எங் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி. அதனால் எல்லாமே வந்து ஒரு இறுதி செய்யப்படும் போது, இது வந்து ஒரு ப்ரிலிமினரி ஸ்டேஜ், இது வந்து ஆரம்பிக்கட்டில இறுதி செய்ய முடியும்போது நீங்கள் கேட்ட மாதிரி யாரெல்லாம் கூட்டணியில் இருக்காங்க அவங்க படங்கள்லாம் எல்லாமே போடுவோம். அதில் எந்த மாறுபாடுகள் நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தா அதிமுக நீங்கள் பிஜேபியில் இணைச்சிக்குவீங்களா எதுங்க? ஏன்னாப்பா அது வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு அவங்க இருந்தீங்க, இப்போ உங்கள் தலைமையில் தான் கூட்டணிங்க. இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பிஜேபியை உங்கள் கூட்டணியில் சேர்த்துக்கிறீங்களான்னு கேட்குறேன். இல்லைங்க, ஒரு விஷயம், இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் அது அகிலேந்திய ரீதியில் திரு பியூஷ் கோல் மத்திய அமைச்சராக இருக்கும்போது 2019 இங்கே வந்தப்பவே என்ன சொன்னார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி தான், அப்போ பிஜேபியும் இருந்தது இல்லை. அவங்க பாயிண்ட் சொல்கிறேன், பிஜேபி இருந்ததில்ல. அந்த மாதிரி இப்போ வந்து ஸ்டேட்டை பொறுத்தவரை எங்கள் தலைமையில் கூட்டணி, எனவே அந்த தலைமையில் கூட்டணின்றது இன்றைக்கும் அந்த கூட்டணி தொடருது. அதில் எந்த மாறுபட்ட கருத்து இல்லை. இல்லை என்னங்க, நான் அன்பழகன், அனுமான கேள்விகளுக்கெல்லாம் என்னால் இன்றைக்கி பதில் சொல்ல முடியாது, புரியுதா? நீங்கள் இன்றைக்கி இல்லை வாபஸ் வாங்கினு சொல்கிறாரு, உங்களுடைய நிலைமை என்ன? இல்லை அன்பழகன், ஒரு ஸ்டேஜ் இப்போ இன்றைக்கி ப்ரெசன்ட் ஸ்டேஜ் நான் சொல்ல முடியும், ஃப்யூச்சர் ஸ்டேஜை பற்றி நான் சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி அரசியல் களங்கள்லாம் வந்து அந்த மாதிரி வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வந்தால் அப்போ என்ன கேளுங்க, பார்ட்டியினுடைய நிலைப்பாடு நான் சொல்கிறேன். சார், ஓபிஎஸ் வந்து பிஜேபி கேண்டிடேட் போட்டால் வாபஸ் வாங்கிக்கிறேன்றாரு, நீங்கள் பிஜேபி கேண்டிடேட் போட்டால் வாபஸ் வாங்கிக்கிறீங்களா எப்படி சார்? நாங்கள் முன்ன வச்ச காலம் பின்ன வைக்கிறது இல்லை. ஓகே, தனித்து